ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இந்த பெல் ஐக்கானை சேர்த்து பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல் நியூ அப்டேட்ஸ் உங்களுக்கு எப்பயுமே கிடைக்கும். இடதுநம்பு தமிழ் சொந்தங்களுக்கு நண்பு வணக்கம். சமீப வருஷங்களாக நடந்துட்டு இருக்க பல விஷயங்கள் நம்மளால் கொஞ்சம் கூட ஏற்றுக்கவே முடியல. அது ஜல்லிக்கட்டு, மீத்தேன், ஹைட்ரோ கார்பன் ஸ்டில்லிடம் தொடங்கி தற்போது ஹீலர் பாஸ்கர் அவரோட கைது வரைக்கும். ஏழாம் அறிவு படத்தில் ஒரு சிறிய காட்சி அமைச்சிருப்பாங்க. அதில் சூர்யா அவர்கள் சுதிஹாசன்ட்ட அப்பா என்ன பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு கேட்கும்போது, அப்பா தஞ்சாவூரில் ஒரு பெரிய சித்த வைத்தியர், ரொம்ப திறமைசாலி, பெரிய பெரிய டாக்டர்லாம் டயக்னோஸ் பண்ண முடியாததை ரொம்ப சாதாரணமாக குணப்படுத்துவார், அதனால் அங்கே இருக்க டாக்டர்னால தொழில் சரியாக பண்ண முடியலன்னு எங்கள் அப்பா ஒரு போலி மருத்துவர், படிக்காமல் வைத்தியம் பண்ணுறாருன்னு 3 வருஷம் ஜெயிலில் தூக்கி போட்டாங்க அப்படின்னு சுதிஹாசன் சொல்கிற மாதிரியான ஒரு காட்சி அமைச்சிருப்பாங்க. இந்த காட்சியில் சுதிஹாசன் சொன்ன விஷயமும் இப்போ சமீபத்தில் நடந்துட்டுருக்க ஹீலர் பாஸ்கர் கைதிற்கும் நம்மளால் ஒப்பிட்டு பார்க்க முடியுது. தமிழையும் தமிழரையும் அடக்கியாக நினைக்கும் கார்ப்பரேட்டரோட குரல் எப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு சிறு கற்பனையாக இந்த வீடியோ நம்ம பண்ணியிருக்கோம். இந்த காணொலியை பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதிகார வர்க்கத்தின் ஆணவ குரல், யாரடா நீங்கள்? மதமாற்றம், இனமாற்றம், மொழி மாற்றம், கலப்பிடம், கலாச்சார சீரழிவு போன்ற 1000 கேடுகள் விளைவித்தும் தமிழன் என்று வீறுகொண்டு எழுகிறீர்கள். இவ்வளவு அடித்தும் அழித்தும் உங்கள் மரபணுவில் வீரமானது சிறிதளவும் குறையவில்லையா? உங்கள் வரலாற்றையும் உங்கள் மொழியையும் உங்கள் கலாச்சாரத்தையும் சிதைத்தால்தானடா எங்களுக்கும் பல நோய்களுக்கும் நீங்கள் அடிமையாக இருக்க முடியும். அதை விடுத்து தற்சார்பு வாழ்க்கை என்கிறீர்கள், இயற்கை முறை பிரசவம் என்கிறீர்கள், சித்த மருத்துவம் என்கிறீர்கள், பேஸ்ட் வேண்டாம், கரியும் உப்பும் போதும் என்கிறீர்கள், சோப்பில் மிருகங்களின் கொழுப்பும் வேர்வை சுரப்பியின் கெமிக்கல் உள்ளது என்ற உண்மையை கூறியது மட்டுமல்லாமல் இயற்கை தேங்காய் எண்ணெய் சோப்பிற்கு மாறவும் சொல்கிறீர்கள், அதை வீட்டிலே தயாரிப்பது எப்படி என்ற வழிமுறையும் சொல்லிக் கொடுக்கிறீர்கள். ஆடம்பரம் மோகத்திற்கும் ஆங்கில மருந்திற்கும் அடிமையாக தவிர்த்தால் சிறையில் அடைத்து துன்புறுத்தும் இந்த கார்ப்பரேட் யுகம். கரியும் உப்பும் வைத்து பல் துளைக்கினால் கேவலம் என்று விளம்பரப்படுத்திய எங்களையே உங்கள் பேஸ்டில் கரியும் உப்பும் இருக்கிறதா என்று விளம்பரம் செய்ய வைத்து விட்டீர்களா? ஜெர்சி பாட்டு பாலை விடுத்து நாட்டு மாட்டு பாலுக்கு மாற சொல்லுகிறீர்கள், வெள்ளை சர்க்கரையை விடுத்து நாட்டு சர்க்கரைக்கு மாற சொல்லுகிறீர்கள். உங்கள் அறியாமையிலும் ஆடம்பர மோகத்திலும் உங்களை ஆட்சி செய்யும் எங்களை பற்றியும் எங்கள் வருங்கால திட்டத்தை பற்றியும் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறீர்கள். உங்கள் அரசியல் வியாதிகளின் தலையெழுத்தை தீர்மானிப்பதே நாங்கள்தான். உங்களையும் உங்கள் மொழியையும் வேரோடு அளிப்பதுதான் எங்கள் நெடுங்கால லட்சியம். மரபணு மாற்ற காய்கறிகளை அதிகம் உண்டிருந்தால் உங்கள் மரபணு சிதைவுற்று நலிவற்று கிடந்திருப்பீர்கள். பீட்கறி தின்னும் போராட்டம், மாட்டுக்கறி ஏற்றுமதி என்று கடந்த 10 வருடங்களில் 900,000 நாட்டு மாடுகளை நாங்கள் கொன்று தின்றும் எஞ்சி விடப்பட்ட எச்சில் நாட்டு மாடுகளின் பாலை குடித்துவிட்டு சக்கரை நோய் இல்லாமல் தெம்பாக பேசுகிறீர்களா? சிறையில் உங்களை கொன்றுவிட்டு தற்கொலை என்று கூறுவதற்கு எவ்வளவு நேரமாக போகிறது? ஆனால் இப்போது நாங்கள் அதை செய்ய மாட்டோம். எங்கள் கார்ப்பரேட் ஊடகங்கள் மூலம் உங்களை கெட்டவர்களாக்கி எந்த மக்கள் நோய் நொடியற்று வாழ வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்களோ அவர்களின் வாயாலே உங்களை காரி உமிழ வைப்போம். உங்கள் மையத்தை அடித்து நொறுக்குவோம். உங்களை அடிக்கும் அடியில் மீண்டும் ஒரு நம்மாழ்வாரோ, பாரிசாலனோ, பொன்மாணிக்கவேலோ, ஹீலர் பாஸ்கரோ தமிழன் என்று எவனும் உருவாகாத வண்ணம் செய்து விடுவோம். எங்கள் தயாரிப்புகளிலேயே நீங்கள் உண்ண வேண்டும். அதனால் நோயுற்று எங்கள் மருத்துவமனையை நாட வேண்டும். தற்காலிக நிவாரணம் மற்றும் நிரந்தர நோய் பின்விளைவுகளை தரும் மருந்து மாத்திரையை உண்ண வேண்டும். எங்கள் மொழிக்காக உங்கள் தாய்மொழியை பேசுவதை கேவலமாக எண்ண வேண்டும். ஆங்கில ஆடம்பர மோகத்தில் வீழ்ந்து உங்கள் நாட்டு விதை, நாட்டு கால்நடைகள், தாய்மொழி, கலாச்சாரம் என அனைத்தையும் வேரோடு சாய்த்து விடுதல் வேண்டும். ஹைட்ரோ கார்பன், மீத்தேன், ஸ்டெர்லைட் போன்ற திட்டங்களால் உங்கள் வளத்தை முழுவதும் உறிஞ்சி அதனால் பெற்ற லாபத்தால் உங்கள் இரத்த கடலில் நீராடி மகிழ்வோமடா. மண்வளம், கனிம வளம், நீர் என்ற அனைத்தையும் முழுவதுமாக உறிஞ்சி உங்களையும் உங்கள் நாட்டையும் அடுத்த சோமாலியாக உருவாக்குவதே எங்கள் அடுத்த இலக்காகும். எங்களை பொறுத்தவரையில் 100 திராவிட பெரியார் பேரன்கள் உருவாக வேண்டுமே தவிர தமிழன் பாரதியாரின் ஒரு பேரன் கூட உருவாகிவிடக்கூடாது என்பதே. உங்கள் நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும். ஒரு நாள் இந்த கைகள் ஓங்கும்.